श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्वद्गुरुपरम्पराय नमः। इति कार्याख्यानाधिकरणं முடிஞ்சிருச்சு. இப்போ சமானாதிகரணம் அப்படின்ற ஒரு அதிகரணம் ஆரம்பிக்கப்படுறது. இதுல ஒரு விசாரம் பண்றேன். நம்ம வந்து முதல் இந்த பாதத்துல முதல் அதிகரணம் சர்வ வேதாந்த பிரத்ய அதிகரணம். அதுல வைஷ்வானர வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, நகர வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வித்தியைகள் சாந்தோக்கிய இடத்துலயும் இருக்கு, பிரதாரணிக ஒரு இடத்துலயும் இருக்கு. அதனால அவைகளுக்குள்ள வேதமா ஐக்கியமா அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். அங்க என்ன சமாதானம் சொன்னோம், அங்க ஒரே மாதிரி குணங்கள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரூபம், விதி பிரத்யம், பலன், பேரு எல்லாம் ஒண்ணுதான். அதனால அது ஒரே வித்தியதான் சொல்லிட்டு அப்படியானால் இந்த உபகரணத்துல இருக்கு, அந்த உபகரணத்துல இருக்கு எதுக்குன்னாக்க அத்தியாசம் பேர் சாமகாலதான். அதை அத்தியனம் பண்ணலாம். இதை சாந்தோஜி உபகரணத்தை அதனால அவளுக்கோசரம் அங்க விதிக்கப்பட்டது. இவாளுக்கோசரம் இந்த பிரகதாரண உபகரணத்தோ சுக்லயஜுர்வேதிகள் அத்தியனம் பண்ணுவா, அவளுக்கோசரம் இது விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இது விரோதம் இல்லை, ஐக்கியம் தான் சொல்லிட்டோம். அங்க இது இந்த இதான் பிரதான யுக்தி. அத்தியாத்திர பேதம் அந்த உபகரணம் வேற, இந்த உபநிஷத்து வேற. அந்த உபநிஷத்தை அத்தியனம் பண்றவா வேற மனுஷா, இந்த உபநிஷத்தை அத்தியனம் பண்றவா வேற மனுஷா. அதனால இங்க வித்யா வேதம் இல்லை, வித்யைக்கும் நாங்க சொல்லிட்டோம். இப்போ இந்த அதிகரணத்துல சமான ஏவஞ்சா வேதா அப்படிங்கிற அதிகரணத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி. அதுல என்ன பார்க்கிற சூழ்பக்ஷி என்ன சொல்றான், ஆக்ஷேபமே இதான். நீ என்ன சொன்ன, அந்த உபநிஷத்து இந்த உபநிஷத்து அதுல அத்தியதா அத்தியனம் பண்றவன் வேற, இதை அத்தியனம் பண்றவன் வேறு. ஆகவே இதனால வித்ய ஐக்கியம்தான், எனக்கு இது உங்களுக்கு அது அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான், உபநிஷத்து தான் வேறையை தவிர்த்து வித்யா வேற அண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஆனால் ஒரே சாக்கை, ஒரே சாக்கைனாக்கா இந்த வாஜசநேயகம் சொல்ற, அதாவது சதபத பிராமணன், இந்த வாஜசநேயகம் சதபத பிராமணம் பிரகதாரண்ய உபநிஷத்து இதெல்லாம் ஒரே மாதிரி விஷயங்கள், ஒரே மாதிரி உபநிஷத், ஒரே வேத பாகம். இப்போ ஒரே வேத பாகத்தை அவன் ஒன்றுதான் அத்தியனம் பண்ணுவா. எதிர் கிருஷ்ண யஜுர்வேதம் நாம தான், நமக்கெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதத்திலேயே நம்ம எல்லாம் பஞ்சாயத்து சொல்லுவோம், நம்ம அத்தியானம் பண்ணுவோம், நம்ம தைத்திரிய உபநிஷத்து பண்ணுவோம். அப்போ நம்ம எல்லாம் அந்த சாகியை சேர்ந்தவன். அந்த மாதிரி இந்த சதபத பிராமணம் பிரகதாரண்ய உபநிஷத்து வாசசன இயக்கம் இதெல்லாம் ஒரே இது, ஒரே பிரிவுல அடங்கும், ஒரே சாகையில் அடங்கும். சாகை என்ன பிரிவு, அந்த பிரிவுல அடங்கும். அப்ப என்ன ஆகும், அதுல சுபத பிராமணமோ அக்னி ரகசியமோ பிரகதாரண்யம் இது மூணும் ஒரே சாக்கியில வருது. மூணுத்தையும் தீனம் பண்றவா அந்த சாக்கியை சேர்ந்தவா தான் தீனம் பண்ணுவா. அதனால அதுலேயே ஒரு வித்திய ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு, ரெண்டு வாட்டி அதுலேயே படிக்கப்பட்டிருக்கு. ஒரே வித்திய ரெண்டு வாட்டி ஒரே சாக்கையில படிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரே சாக்கியில படிக்கப்பட்டதுன்னாக்க அங்க வித்யைக்கம் சொல்லணுமா, வித்யாபேதம்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம். பொறுபட்சம் என்ன சொல்றான், இங்கதான் அத்தியாத்திர பேதமே இல்லையே, அத்தியாத்திர பேதம் சொன்னாலாவது அது வேற இது வேற, அங்க அத்தியனம் பண்றவா வேற, இங்க அத்தியனம் பண்றவா வேற, வித்யா ஒண்ணுதான் ஆனால் அத்தியனம் பண்றவா வேற வேற. அந்தந்த பிரிவுக்கு சேர்ந்தவாளுக்கு சொல்லணும்ன்றது கோதுரம். ஒரே வித்தியானது ரெண்டு உபநிடத்துல சொல்லப்படுறது, அதனால அத்தியனம் பண்ணிக்கலாம், வித்யைக்கியம் தான் அப்படின்னு அங்க சொல்லிவிட்டோம். ஆனா இங்கேயோ என்ன சொல்றான் பூர்வபக்ஷி, இங்க ஒரே வித்யதான், ஒரே சாக்கையில ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு. அப்போ அத்தியாத்திர பேதம் இல்லையே,
அத்வைதம் என்றவாளுடைய வேதம்ன்றது இங்க இல்லை, வேதம்ன்றது இங்க இல்லை. அது இல்லாததுனால இப்போ எப்படி இது பண்றது அப்படின்னா, வித்யா பேதம் தான் சொல்லணும், அந்த வித்திய வேற இந்த வித்திய வேற அப்படின்னு தான் சொல்லணும். எங்க இந்த மாதிரி சொல்றக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சாண்டில்ய வித்யா நமக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜதானி சாந்த உபாசித்தன்னு ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து விசாரிச்சிருக்கோம் முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல முதல்ல அதிகரணம் சர்வத்திர பிரசித்தியும் பேர், அதுல சாண்டில்ய வித்யானது அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இது திருந்தோக்கியம் உள்ளது, அது குடும்பம், அது தனி. ஆனா இந்த சதபத பிராமணத்தினுடைய அதுல அக்னி ரகசியம்னு ஒரு பாகம் இருக்கு, அது மாதிரி பிரகதாரண்யம்னு ஒரு பாகம் இருக்கு, அது சதபத பிராமணத்திலேயே அடங்கியிருக்கு. ஒரே சாக்கை, ஒரே சாக்கை, சுக்லயஜுர்வேதிகள்லாம் பேரம் பண்றது அந்த சாக்கையில இருக்கு. அதுல அதுல வந்து இந்த ஒரே சாகியில தான் இருக்கு, அதுல சாண்டில்ய வித்ய ரெண்டு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, அக்னி ரகசியத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இது இருக்கு பாருங்க, பிரகதாரண்யம் அங்கேயும் படிக்கப்பட்டிருக்கு. ஒரே சாண்டில்ய வித்யை வாஜசனேயகத்துல, அதாவது சதபத பிராமணத்தினுடைய பிரிவுகள் ஒரே பிரிவு, அதனையே ரெண்டு விதமா படிக்கப்பட்டிருக்கு, ஒரே வித்து படிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு இடத்துல சத்திய சங்கல்பம்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல சர்வசிய ரிஷி சர்வசிய ஈசானஹா சர்வசிய அதிபதி அந்த மாதிரிலாம் படிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன எடுத்தோ, ஒரே வித்யதான், ஒரே வித்தியா இருந்தாலும் சாண்டில்ய வித்யா, ஒரே வித்தியா இருந்தாலும் ஒரே சாக்கையில ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு. அதுல அத்தியனம் பண்றதா வேற கிடையாது, ஒத்தரை தான் அத்தியனம் பண்றா, ஒத்தரை தான் அத்தியனம் பண்றா. யாருன்னு அந்த சாக்கைக்கு யார் அதிகாரியோ அவதான் அத்தியனம் பண்றா. அப்படி அத்தியனம் பண்ற சமயத்துல இப்ப இத ஒரே வித்தியன்னு எப்படி சொல்ல முடியும், ரெண்டு வித்தியும் தான் சொல்லணும், அந்த வித்திய வேற இந்த வித்திய வேற. அதே மாதிரி இந்த வித்தியில சொல்லப்பட்ட குணம் ஒன்னு ரெண்டு சொல்லணும், அதுக்கப்புறம் இன்னொரு வித்தியா இன்னொரு வாட்டி அதை சொல்றது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்க குண வேறுபாடு இருக்கு, குண வேறுபாடே இருக்கு, இல்லாத குணம் இல்லை, விரோதமான குணங்கள் மாதிரி இருக்கு, குண வேறுபாடும் இருக்கு. குண வேறுபாடும் இருக்கிறதுனால இந்த இடத்துல அது மாதிரியும் சொல்ல முடியாது. சரி, இதுக்கு நீ என்ன பிரமாணம் சொல்ற, ஏதோ ஒரு பிரமாணம் சொல்லிதான் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஆரம்பத்தை சொல்லிருக்கோம் இந்த பாதத்துல முதல தீரணத்துல அவிசேஷ குண சொல்லணும், அபியாசம் சப்தாந்தராத் கர்ம பேதா, அபியாசாத் கர்ம பேதா, குணாத் கர்ம பேதா, சந்யாத கர்ம பேதா, பிரகரணாத் கர்ம பேதா, சம்யாத கர்ம பேதா, ஆல் அது ஏற்கனவே அங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுல இந்த இது நீங்க பாருங்க, அபியாசாத் கர்ம பேதா, ஒரே பதம் சமிதோ எஜதி தனோன பாசம் எஜதி இடோ எஜதி பரிஹில் எஜதி சுவாகாரம் எஜதி சமிதா எஜதி எஜத்தின்னு ஒரே பதம் அஞ்சு இடத்துல அப்படியே ஆவர்த்தியாது அத்தியாசம். ஆனால் தேர்மானம் மாறின்னு இருக்கு பாருங்க, தனிதாக எஜத்தி இடோ தனூன பாசம் எஜதி இடோ எஜதி வருகிற எஜதி சுவாகாரம் எஜதி, இப்படி அஞ்சு எஜத்தி இருக்கு. அந்த அஞ்சு எஜத்தி இருக்கிறதுனால எஜத்தி எஜத்தி எஜத்தின்னு அத்தியாசம் இருக்கு. அதனால அங்க கர்மபேதம் உண்டு பூரணி மாம்சகால் நிர்ணயம் பண்ணிருக்கா, பூரணி பூரணி நிர்ணயம் பண்றதுனால அந்த கணக்கிலேயே பாருங்க. இங்க என்ன எடுத்து ஒரே வித்திய சாண்டில்ய வித்யா,
அது ஒரே சாக்கையில ரெண்டு வாட்டி வித்தியாசம் ஆயிடுச்சு. சதபத பிராமணத்துல அதுக்கு சேர்ந்த அக்னி ரகசியமும் மிருதாரண்ய உபநிடதம் அதுல இந்த வித்தியானது சாண்டில்ய வேண்டியதானது ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு. ஒரே வித்தியை ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கிறதுனால இது அபியாசம்ன்ற பிரமாணத்துக்கு வந்தது. அபியாசம்ன்ற பிரமாணத்துக்கு வந்ததுன்னாக்க அப்போ அது கர்ம பேதம் வித்யா பேதம் அதுதானே காமிச்சு கொடுக்கும். இங்க வித்யா பேதமே வந்துருச்சு, வித்யா பேதமே இங்க வந்துருச்சு. அதனால இந்த சாண்டில்ய வித்தியன்றது அபியாசம்ங்கிற பிரமாணத்தினால ஒரே இடத்துல படிக்கப்பட்டதுனால வித்யா பேதம் தான், வித்யா ஐக்கியம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். அதற்கு சமாதானமாக சுவாமி சாத்திரேயர் இந்த வித்யாபேதம் கிடையாது, வித்யாபேதம் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்கா சாதாரணமான சமாதானம். அடுத்த மூணு ஸ்லோகம் இங்க இப்படி அடிக்கிறணும், அபூர்வ விஷயங்கள் சாய்க்கிறதுனால மூணு ஸ்லோகமாக சாய்க்கணும். அதுல அது எப்படி இங்க முதல் ஸ்லோகத்துல கேள்வி என்ன கேட்டுட்டோம் சமாதானத்தை சாதாரணமா சாய்க்கிறேன், அடுத்த ஸ்லோகம்னா ரொம்ப நல்லா சாய்க்கிறேன். இப்ப என்ன சமாதானம் அப்படின்னா சில இடத்துல நிஸ்தாரமா சொல்லப்படும், நிஸ்தாரமா சொன்னதை சங்கிரகமா சொல்லும், சங்கிரகமா சொன்னதை நிஸ்தாரமா சொல்லும். அதாவது ஒரே விஷயத்தை பாஷ்யத்துல அடிக்கடி வரும், எதுக்தம் பவதி எதுக்தம் பவதி அப்படின்னு பாஷ்யத்துல அடிக்கடி வரும், திரிபாஷ்யத்துல கீதா பாஷ்யத்துல தான். அதுக்கு தத்துவத்தை கேட எதுக்தம் பவதினா என்ன அர்த்தம் அப்படின்னு சுவாமி தேசிகம் சாதிக்கிறார். என்ன சமாதானம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபஹ சம்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏததுக்தம் பவதினா சமாதிர்வியாகுலசிதே அப்படிங்கிற என்ன அர்த்தம், பிரம்மாண்டமா ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் அத ரத்ன சுருக்கமா சொல்லிக் கொடுக்கணும், ரத்ன சுருக்கமா. எனக்கு ஒரு விஷயம் அடியன் விஷயமா எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம், நம்ம வாசுதேவாச்சார சுவாமி, மலையப்பேட்டை ராமாச்சார சுவாமி, கிருணேந்திரன் விஜயராஜர் சுவாமி இவாள்லாம் நிறைய உங்களுக்கு சொல்றார், எத்தனையோ வித்வான்கள் ஸ்ரீகாந்த் சுவாமி இவாள்லாம் நிறைய கால்சேவன்லாம் சொல்றார், உபன்யாசம் பண்றதா அவள்லாம் எப்படி சொல்றான்னு எனக்கு ஏதோ நான் ஒழுங்கா கேட்கல. அவள்லாம் அப்படியே விஷயத்தை விட்டு வெளில போகாம, விஷயத்தை விட்டு வெளில போகாம ரத்ன சுருக்கமா அவளை சொல்லித்தராளா, அதுவே உங்களுக்கு புரியாத மாதிரி எனக்கு சொல்றாளா, அல்லது நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்றாளா தெரியாது. அடையன் வளவளவளன்னு சொல்லிட்டு இருப்பேன், அடையன் அனுபவம்லாம் சேர்த்து சொல்லுவேன், ஆச்சாரியாலாம் சேர்த்து சொல்றேன், பகவத் அனுபவம்லாம் சேர்த்து சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் சொல்றாரு, என் முடிக்கச்ச ஒரு விஷயம் பண்றேன், இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சங்கரமா உற்றுவாடிய காரணம் என்னன்னாக்கா வெறும் உதாரணத்தை வந்து மனதில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க விஷயங்கள் போயிடும். அதனால பிரம்மாண்டமா சொல்லணும், வளவேன்னு சொல்றது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு எதனா பிடிக்காம இருக்கலாம், விஷயத்துக்கு நேரம் வந்தா போறாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி அறிஞர் இல்லை, சொல்றவாலும் சரி கேட்கறவாலும் சரி அதே மாதிரி இருக்குவாங்க உடனுடன் பேசியிருந்தா இருக்க தெரியும், வாசுதேவன் மாதிரி இருக்குவானா ரத்தம் சுருக்கமா சொல்லிடுவோம் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால இப்ப என்ன பண்ணுறோம், இப்படி நிறைய நம்ம விஸ்தாரமா பிரபஞ்சமா பிரபஞ்சிச்சு விஸ்தரிச்சு ரொம்ப விரிவாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது அத்தனையும் சொன்னா அதுல உபாதையம் அது எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேண்டாம் சிலதெல்லாம் வரும் ஒழுங்கு இந்த விஷயத்துக்கு இந்த அதிகார விஷயமா எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். அப்போ அதை சொல்லணும், அதனால பிரபஞ்சிதஸ்து சங்கேபா விஸ்தாரமா நம்ம சொன்னோம்னாக்க அதை சங்கரகமா ரத்ன சுருக்கமா சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ரத்ன சுருக்கமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க அது எல்லாருக்கும் புரிஞ்சிடுமா, எல்லாருக்கும் புரிஞ்சிடுமா?
நான் ஏற்கனவே எனக்கு வச்சிருக்கேன், பரவாயில்ல சுவாமி சாதிச்சிருக்கேன். அவர் வந்து இது பண்ணி அவன் பண்ணிட்டு சொன்னேன், இந்த விஷயத்தை சாதிச்சார் சுவாமி. அப்போ விசாரிச்சுதான், இப்போ விசாரிச்சுதான், அப்போ சாதாரணமான இது அவ்வளவுதான். இப்போ வயசா எடுத்து அவ்வளவுதான். அப்ப சுவாமி என்னெல்லாம் பார்த்து சாதிச்சார், உங்களை மாதிரி வித்தியார்த்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் சொல்றேனே அப்படியே சாதிச்சார் சுவாமி. உபன்யாசத்தை சொல்ல தர்மசாஸ்திரம் எச்ச சுத்தல் சுத்தம், எச்ச சுத்தம் வாந்தி எடுக்கிறது சுத்தம், அது மாதிரி கொள்றது சுத்தம் இருக்கு. ஏற்கனவே எனக்கு இது எச்ச சுத்தம் சொல்லு போயிட்டு அவர் குழு என்ன எனக்கு புரியும், வாந்தி எடுக்கிறது சுத்தம் இருக்கு எனக்கு என்ன புரியும், ரத்ன சுருக்கமா சொல்லியாரு கொள்றது சுத்தம் எப்படி புரியும். அது அதே ஒரு நல்ல ஆச்சாரியாளுக்கு போனாக்கா அவ அழகா சொல்லி கொடுக்குறான் எச்ச சுத்தம். பசு கிட்டேருந்து பால் கறக்கிறோம், அப்ப கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், அழகா அது வந்து முதல்ல போய் அது கொஞ்ச நாள் ஊட்டி விடும், அதுதான் ஊட்டும், அதை சாப்பிடும், பால் சாப்பிடும். அந்த சமயத்துல அது எச்சதானம் பண்ணிருக்கு, அதனுடைய சேதம் தான் அந்த பால். அந்த பாலை கறக்கிறோம், பெருமாளுக்கு திருமஞ்சனமும் பண்றோம், பெருமாளுக்கு மதுபக்கம் சாப்பிக்கிறோம், அதுல பக்ஷங்கள் சாப்பிக்கிறோம். அந்த பால் நித்திய படிப்பிரமா இருக்கு, நடாதிபுரமாய் க்ஷேலத்தை கொடுத்தார், பயங்கர ரொம்ப சூட்டோட கொடுத்த, அதை எடுத்து வந்து வாங்கி உங்களை பத்தி யுத்தி கொடுத்தா இந்த பிரமாவுடைய இது எப்படி இருக்குன்னு கொடுத்த, அந்த மாதிரி பிரமாணம் சந்திக்கிறோம். அது சுத்தமானது பசுமாட்டு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி எச்சை கொஞ்சம் தாத்து போறது, அதை எடுத்து பிரமாவுக்கு சாப்பிக்கிறோம், ஆச்சாரியாவை சாப்பிக்கிறோம், அதனால அது சுத்தம். அந்த மாதிரி வாந்தி சுத்தம், அதை தேனி தேனீக்கெல்லாம் இருக்கு பாருங்க, புஷ்பத்திலேருந்து எடுத்துன்னு வரும், தேனை எடுத்துன்னு வந்து அது துப்பும், அதுதான் தேனடைய மாதிரி அடக்க தேன் இருக்கு. அந்த தேனை பெருமாளுக்கு திருமஞ்சனம் மதுபிறக்கத்துல சேர்த்துக்கிறோம், ஆராதனை பண்ணிச்சு பொதுவா கவியம் பால் தயிர் நெய் தேனு வெள்ளம் இந்த அஞ்சுத்தையும் சேர்த்து மதுபர்க்கம் சாப்பிக்கணும், பெருமாள்கள் சாப்பிக்கணும். அத நிறைய பேர் அதை சேர்த்துக்க மாட்டார், நான் வந்து சேர்த்துனேன்னாக்கா பிரமாணம் சமைச்சிட்டோ இணையில ஆறாவது சாப்பிட முடியும் நல்லது. அப்ப இந்த பொன்னாடிகள் எல்லாம் நாட்குறோம், அவன் சொல்லுவா மந்தவெளி மாதிரி எனக்கு வேண்டாம் சொல்லுவான், ஆனால் அது பரம பாக்கியம் மதுபர்க்கம்னே எனக்கு பேரு, அதெல்லாம் தேவை சேர்த்துக்கிறோம். அத மாதிரி கொள்றத சுத்தம்னா பட்டுப்பூச்சி, அதை கொண்டுதான் நம்ம எடுக்கிறோம் நூல், அந்த பட்டு வஸ்திரத்தை பெருமாளுக்கு பிதாம்பரதாரின்னு பேரு, அதனால அந்த பட்டு வஸ்திரத்தை பெருமாள் சாப்பிக்கலாம், கல்யாணம் காத்திக்கிற பட்டு வஸ்திரம் பரமசுத்தமா இருக்கு. அதனால இதெல்லாம் ரத்ன சுருக்கமா சொன்னத விளக்கமா சொல்றோம், அதுதான் பிரபஞ்சிகஸ்து சங்கேபா சங்கிப்தஸ்து பிரபஞ்சம், பிரம்மாண்டமா விளக்கமா சொன்னத ரத்ன சுருக்கமா சொல்லணும். அதே மாதிரி பரஸ்பர விரோத மாதிரி வரா மாதிரி இருந்துச்சு போங்க, அந்த இதுதான் தெரியும் சொல்லிடும், விளக்கமா சொன்னத தெளிவாக சொன்னத சுருக்கமா சொன்னது. அந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, விரோதமா வந்ததுன்னாக்கா அந்த விரோதத்தை சமணம் பண்ணணும், சாந்தப்படுத்தணும், பின்னாடி சொன்னது ஒண்ணு பின்னாடி சொன்னது ஒண்ணு பரஸ்பர விருத்தமா இருக்கே அப்படின்னு கேட்டாக்கா விரோதமே இல்லைன்னு சொல்லணும். அதுக்கோசரம் ஏதருத்தம் பவதி அப்படிங்கறத இந்தமான உபயோகிக்கிறேன், இந்த சுவாமி நினைக்கிறேன் கத்துட்டீங்கல பிரபஞ்சிதேபிப்திய பிரபஞ்சனம் ஏதருத்தம் பவத்தினா சமாதி வியாக்குலஸ்து சமாதி ஏதருத்தம் பவதிங்கிறதால இந்த மூணு சொல்லப்படுறது என்று. அதனை இங்க பாருங்க உபநிடத்தை என்ன அழகு பண்றதுன்னா நமக்கு எல்லாம் தெரியாது, எல்லா விஷயம் நமக்கு தெரியாது, எல்லா விஷயம் நமக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும்னா முதல்ல சங்கிரகமா சொல்லணும், அப்புறம் விளக்கமா சொல்லணும், விவரிச்சு சொல்லணும், சமாசம் சங்கிரகமா சொல்றது, அதுக்கப்புறம் விளக்கி சொல்றது, இந்த மாதிரி ரெண்டு வழியையும் கையாளும். ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாததுனால இதை அழகா சொல்லி கொடுக்கறது, ஒன்று சொல்லி கொடுக்கு
அந்த மாதிரி இந்த சாண்டில்ய வித்தியன்றது மிருதாரண்ய உபநிடதத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, அக்னிரகசத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலையும் படிக்கப்பட்டாலும் ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னா இருந்தாலும் அத்தியாசமா இருந்தாலும் வேற குணத்தை விதிக்காத்தால் கூட இந்த சங்கரகமா சொன்னதை விளக்கமா சொல்றது விவரிக்கிறது புரிய வைக்கிறது பிரித்து பிரித்து சொல்றது அது போதும்னா இந்த மாதிரியாக ஒரே சாகையா இருந்தாலும் இத மாதிரி சொல்லப்படுறது. இது லோகத்துல சகஜம், யாருக்குமே சுருக்கமா சொன்னா புரியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும், சூத்திரம் இருக்கு, சூத்திரம் இருக்கு, பிரம்ம சூத்திரங்கள் 545 சூத்திரங்கள், சௌத்ரி சங்கியா சுபாஷி 545, சுபாஷினா 545 சாட்சி. ஆரம்பத்திலேயே அதிகம் சொல்றாங்க 16வது ஸ்லோகத்துல. இப்ப 500வது சூத்திரம் பண்ணுங்க, இந்த சூத்திரத்துல இருக்குது. இப்ப இங்க என்ன எடுத்து சமான ஏவஞ்ச பேதா சூத்திரம், சமானி சமானமா இருந்ததுன்னாக்க அப்படி இருந்தா கூட ஏவஞ்ச அபேதா, இங்க பேதம் இல்லாததுனால வேறுபாடு இல்லாததுனால நித்தியம் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன கேள்வி வேணும், சமானம் என்ன சமானம், எது அபேதம், எப்படி எப்படி கொண்டு வருது? சூத்திரக்காரன் சொல்லிவிட்டார் சமானம் ஏவஞ்சா பேதா, என்ன சமானம், எந்த வித்திய யாருக்கு தெரியும்? ஆனால் எம்பெருமானார் இப்பேற்பட்ட அவதாரம், அவளுக்கு தான் என்ன தெரியுது, சமானம் சொன்னாக்கா அவளுக்கு அர்த்தம் தெரியுது. சமானம் என்ன சமானம், ஒரே மாதிரி இருக்கிறது, அதனால அபேதா வேறுபாடு இல்லை, வேறுபாடு இல்லாததால் வித்யக்கியம் தான் இங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஆனால் எம்பெருமானாரோ அனாயாசமா கண்டுபிடிச்சிட்டார், அவருக்கு எல்லாம் உபதேசம் வாங்கி விட்டார், பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் எடுத்து ஆச்சாரியாளருக்கா சொல்லி கொடுத்தா, அதுக்கு அற்புதமான பாஷ்யம் பண்ணினார். ஆனந்தர் தெரியாதா, அவரால் பாஷ்யம் பண்ண முடியாதா, அவர் ஆசைப்பட்டார் போதாயன வரிசையை பார்க்கணும், அது என்னால போக முடியலையே. அந்த போதாயன வரிசையை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி பாஷ்யம் பண்ணணும், ஏன்னா அறந்த பேர்பட்ட மகான் அதான் ஆசைப்பட்டார், அதை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு பிரதிக்கை பண்ணார் எம்பெருமானார். சூரத்தாழ்வானோடு எழுந்துள்ளேன், காஷ்மீர் தேசத்துக்கு போனேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அந்த காலத்துல, நமக்கு உள்ளங்கை நெல்லி நெல்லி உள்ளங்கையை நெல்லிக்கிறி போலன்றமே அந்த மாதிரி இத்தனை கிரந்தங்கள், ஆனா நமக்கு படிக்க மாட்டேன்றோம். எப்படி ஆச்சாரியாலாம் நமக்கு அனுகூலித்திருக்கா, எப்பேற்பட்ட கிரந்தங்கள் சுவாமி தேசியம் அத்தனை கிரந்தங்களையும் கடாட்சித்து, தேசியம் வந்து நியாய சித்தாந்தனம் சர்வார்த்த சுத்தி எல்லாம் பார்த்தா தெரியும், நியாயபரிசுத்தி எல்லாம் நிறைய கிரந்தங்களுடைய பேர்களை சொல்றேன், நிறைய ஆச்சாரியாளுடைய திருநாமங்களை சொல்றேன், அவெல்லாம் பேரோட தான் நமக்கு தெரியும், கிரந்தங்கள் ஒன்றிதான் தெரியும், ஆனால் கிரந்தங்கள் பேர் தெரியும், கிரந்தங்களே தெரியாது, எல்லாம் நுட்பமா போயிடுச்சு. எவ்வளவு சதந்த சம்சேபம்ன்றா, அந்த புத்தகம் எங்க இருக்கு, நிறைய சொல்ற சுவாமி இத்தனை கிரந்தங்கள் சுத்திரத்தினாகிட்டு இவர் எழுதியிருக்கார், பராசரப்பட்டார், அந்த புத்தகம் எங்க இருக்கு, லட்சுமி கல்யாண நாடகம்னு ஒரு அழகான நாடகம் பராசரப்பட்ட அனுகூலிச்சு, அந்த புத்தகம் எங்க இருக்கு, இவெல்லாம் அந்த மாதிரி நமக்கு அனுகூலிச்சிருக்கா, அதனால இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சுருக்கமா சொல்றதுனாலதான் சூத்திரம்னே பேரு, அது சாட்சிருக்க சுருக்கமா சொன்ன சூத்திரங்களை கொண்டு சுவாமி வந்து பாஷ்யக்காரர் ஆளவந்த சுபப்பிரகாச ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் நம்ம மாதிரி மகான்கள்னா சுருக்கமா சொன்னதை நமக்கு விளக்கமா சொல்லியிருக்கா, தெளிவா சொல்லிருக்கா, விஸ்தாரமா சொல்லிருக்கா, எவ்வளவு வியாக்கியானங்களை எவ்வளவு கேள்வி பதில்கள், எப்படி நான் சச்சிருக்கேன் சுவாமி, எவ்வளவு அபூர்வமான விஷயங்கள், இதெல்லாம் சாமான்யமான விஷயங்கள் தானே, அதுதான் இந்த இடத்துல சொல்றது. பிரம்ம வித்தியில கூட சில குணங்கள் சொல்லப்படும், அந்த குணங்களுக்கு அர்த்தம் பொதுவாக நாம தெரிஞ்சுட்டு இருப்போம்,
தடுக்கவே முடியாது. சுவாமி காலக்ஷேபம் சாக்கித்த பரதேவதா பரமாத்திய அதிகாரம் சாய்ச்சிட்டு இருந்தார். என்ன சார் சுவாமி, அந்த சமயத்துல இந்த ஒரு சோழன் சொன்னார், அவன் சத்திய சங்கல்பன் ஸ்ரீராமன் பகவானுடைய அவதாரம், அவனே பரதேவதை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். இந்திர சுரேந்திர சுரநாய கோவா ருத்ரஸ்திரேத்திர திரிபுராந்த கோவா வாட்டி போதும் பிரம்மா ஸ்வயம் போ சதுரானுவா திராதம் நசக்தாக விதி ராமவத்தியம் அப்படின்னு ஸ்லோகம் எடுக்கிறார். ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம் அனுமான் சொல்ற வாக்கியம், இந்திரன் அவன் சுரேந்திரன் தேவதைகளுக்கெல்லாம் ராஜா, சுரநாயகன் அவனெல்லாம் நாயகனை நிர்வாகம் பண்றவன், அவனாவே இருக்கவன். ருத்ரன் ருத்ரன் அவன் எப்பேற்பட்டவன், திரிநேத்திரனான் மூணு நேத்திரம், மூணாவது கண்ண திறந்தானாலே எரிச்சுடுமா. திரிபுராந்த கோபால் திரிபுரம் திரிபுரத்தை எரிச்சவன், முப்புறம் எரித்தவனும் சிரிச்ச சிவன் சிரிச்ச இதை எரிஞ்சு கொடுத்தான். அந்த மாதிரி அப்படிப்பட்டவனா இருக்கட்டுமே பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானோவா, பிரம்மா அவன் ஸ்வயம்பூ தானா உண்டான பத்மபத்திர பத்ம புஷ்பத்துல சதுரான நாலு தர அவனுக்கு எதிர்ப்பு போட்டுமே திராத்தொன்ன சக்தாக இது ராமவத்தியம், ராமன் ஒத்தனை வதம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான்னாக்கா யாராலையுமே காப்பாற்ற முடியாது. திராத்தொன்ன சக்தாக அவளாலேயே அந்த மூணு பேர் சத்ருமுகன் ருத்ரன் இந்திரன் வா மூணு பேராலையுமே முடியாதுன்னாக்கா வேற யாரால முடியும்? இதான் அப்பிரதேத சங்கல்பம். சுவாமி அழகா சாய்க்கிறார், ஸ்ரீராமன் வந்து ஆத்மானம் மானுஷம் மண்யே அப்படின்னு சொன்னார் பெருமாள். ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமன் தசரதாத், நான் மனுஷன் தான் நினைக்கிறேன், தசரதனுடைய குமாரன் நான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற. அப்படி இருக்கிறவர் ஒரே ஒரு இடத்துலதான் தன்னுடைய பரத்துவத்தை நிரூபிச்சேரான். எங்க என்ன விபீஷண சொல்றாங்க எப்போ, அது கூட பெருமாள் தன்னை அறியாம பெருமாள் வாயிலே வந்துருத்தான், அது பெருமாள் வாயில தன்னை அறியாம வந்துருத்தான். என்னன்னாக்கா இவன் எல்லாம் வந்து பயப்படுறா, ஐயோ அவன் ராவணனுடைய தம்பி ஆச்சு, இதெல்லாம் சுவாமி சாட்சி விஷயங்கள் தான், இதுல சம்பந்தம் இல்லைன்னா அந்த சத்திய சங்கல்பத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கோசரம் இது சுவாமி வந்து சாட்சியாருது ராமன் விபீஷணர் சரணாகி நடக்கிறது ராமன் கிட்ட. அப்போ இவன் வந்து இது பண்ற மீட்டிங் போட்டு பேசிக்கிறார். அப்ப சுக்ரீவன் என்ன சொல்றார், மகாராஜர் ராவணனுடைய தம்பி விபீஷணன் அவன் துஷ்டன், துஷ்டனுடைய தம்பியா இருக்கிறதுனால இவனும் துஷ்டன், அதனால இவனை ஆதரிக்க கூடாது, இவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்ட்டு சுக்ரீவ மகாராஜன் சொல்ற. துஷ்டனுடைய துஷ்டன் துஷ்டனாகத்தான் இருப்பான், அதனால சேர்க்க கூடாதவனே. ஹனுமான் சொன்ன, இவன் துஷ்டனான ராவனுக்கு தம்பியா இருந்தாலும் இவன் நல்லவன், அதனால சேர்த்துக்கும் அப்படின்ற திருவடி. பெருமாள் சொன்ன, துஷ்டனுடைய தம்பி துஷ்டனாக இருந்தாலும் அவனை நான் சேர்த்துப்பேன். பாருங்க மூணு பேருடைய எண்ணம் எப்படி இருக்கு, மொத்த கெட்டவன் அதனால சேர்க்க கூடாது, கெட்டவன் இல்லை நல்லவன் அதனால சேர்த்துக்கலாம், கெட்டவனா இருந்தாலும் நான் சேர்த்துப்பேன், கெட்டவனா இருந்தாலும் நான் சேர்த்துப்பேன். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா தோஷோ எத்தி தஸ்யா, அவனுக்கு தோஷம் இருந்தா கூட சரி, விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணசேன், கிருஷ்ணா இருந்தா ராவணனா இருந்தா என்ன, யாரு வந்து என்ன சொல்ல நினைச்சாலும் அவன் தான் இது பண்ணுவேன். அப்பதான் அங்குள்யக்கிரேன் தான் நன்யாம் இச்சன் அரிகணேஸ்வர, அந்த சமயத்துல தான் அந்த ஒரே ஒரு க்ஷணத்துல தான் இச்சன் அரிகணேஸ்வர நான் சங்கல்பிச்சுட்டேன்னு போறோம், அங்குள்யக்கிரேன் விரல் நுனியினாலேயே அத்தனை பேரையும் கொண்டு போடுவேன்,
அப்படின்னு சங்கல்பிக்கிறார். இதான் சத்திய சங்கல்பத்தம். அங்கதான் சுவாமி இது ரவிரகத்துல சமுத்திரம் வித சர்வேஸ்வர பாவா அப்படிங்கிறார். சமுத்திரம் விதம் பெருமாளுக்கும் அறியாமல் வெள்ளம் கொடுத்தான், எகிரி வச்சுருத்தான், பெருமாளுக்கே தெரியாம எகிரி வச்சுருத்தான், வேற எங்கேயுமே சர்வேஸ்வரன் காமிக்கல. அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் இந்த சுக்ரீவன் சந்தேகப்படுற சமயத்தை மாத்திரம் பயப்படுத்து அப்ப தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தை காமிச்சிட்டான், பரத்துவத்தை. அங்கதான் சங்கல்பம் சத்திய சங்கல்பம். அதனால இங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு சத்திய சங்கல்பம் ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தினுடைய நிஷ்டா சங்கரகமா சொன்ன சத்திய சங்கல்பத்துவம் அப்படிங்கிற ஒரு குணத்தை ஒரே ஷாக்க அதுல ஒரு சாகையில சத்திய சங்கல்பத்துவம் படிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு சாகையில சரஸ்யோஷி ஈசானஹா அதிபதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அர்த்தம் அந்த சத்திய சங்கல்பத்துவம் இருக்க போறோம், அதனுடைய அர்த்தம் தான் சர்வசிய வசிங்கிறது, சர்வசிய ஈசானஹாங்கிறது, சர்வசிய அதிபதிங்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுதான் பிரதானம், அவ்வளவுதான். மற்றபடி வித்யா வேதம்ன்றது கிடையாது, வித்யா ஐக்கியம் தான். அதனால இந்த மாதிரி சாண்டில்ய வித்யா, இந்த சாண்டில்ய வித்யானது சாந்தோக்கியோக இடத்துல இருக்கு, அது மாதிரி பிரகதாரண்யத்துல இருக்கு, அக்னி ரகசத்துல இருக்கு. சாந்தோக்கியத்தை உட்கொடுங்க, அது தனி உபநிஷம். ஆனால் இந்த பிரகதாரண்ய உபநிஷத்தோ அல்லது அக்னி ரகசியமோ இது ரெண்டுமே ஒரே சாக்கையில இருக்கு. ஒரே சாக்கையில இந்த இந்த வித்யா சாண்டில்ய வித்யா படிக்கப்பட்டிருக்கு, பேர் ஒன்னா இருக்கட்டும், ஆனால் இங்க சொல்லப்பட்ட வித்யை ஒரே வித்தியை அல்ல, வேறு வேறு வித்தியைகள். ஏன் அப்படின்னு அத்தியாயத்தில் வேதமும் உங்களால சொல்ல முடியாது, அதனால ஒரே வித்தியை சொல்லக்கூடாது, வேற வேற வித்தியைகள் அப்படின்னு ஒரு பட்சம் சொன்னான். அதற்கு சித்தாந்தமாக அப்படி இல்லை, அத்தியாயத்தில் பேதம் இல்லை, ஆனாலும் கூட ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு, இது அத்தியாசத்தினால படிக்கப்பட்டிருக்கு, ஒத்துக்கணும். ஆனால் சமா சங்கரகமா சொன்னத விளக்கமா சொல்றது, விவரித்து சொல்றது, அதுக்கோசம் தான் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது இங்க வித்யைக்கு என்ன ஒத்துக்கணும், வித்யா பேதம் ஒத்துக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். அத இவ பார்க்கலாம், ஸ்லோகத்தை பாருங்க. இப்போ இத வந்து ஒரு விசேஷம், இந்த ஸ்லோகம் இங்க மூணு ஸ்லோகம் இருக்கு. அதே நான் என்ன பண்ணேன்னாக்கா அந்த காலத்துல 1995-96 வருஷத்துல 562 ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சடையல். அப்போ இந்த ஐசங்கர் போட்ட பதயோஜனை சிந்தாமணி இது மடத்துல போட்ட அந்த காலத்துல 1940களில் அந்த புத்தகத்தை வச்சிருந்தாடியில் மனப்பாடம் பண்ணினேன். அதுல எந்த கிரமத்துல இருக்கோ அந்த கிரமத்துல தான் அரியான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட வியாக்கியானம் அப்படிதான் நம்ம பண்ணியாசம் பண்றது. ரங்கநாத போதகையில் அப்படின்னு எழுதுற அதிகம் அப்படி அதுவே இப்ப 2வது அத்தியாயம் 3வது பாகத்தை எழுதிட்டு இருக்காளே. 4 நாள் முன்னாடி ஆண்டவன் போன் பண்ணி இது வரையினு எவ்வளவு எழுதியிருக்க, 1வது அத்தியாயத்தை புத்தகமா போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷம் விட்டேன். இப்ப அதுவும் என் வியாக்கியானம் எழுதுறதும் இந்த பதயோஜனை இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டுதான் ஐசங்கர் அனுகிரகித்த பதயோஜனை வியாக்கியான வச்சுன்னா எழுதிட்டு இருக்கேன். அதனால உத்தமூர் சுவாமி வேற கதையில போறார். 3வது ஸ்லோகமா இங்க இருக்கு பாருங்கோ பதயோஜனையில, அதை முதல் ஸ்லோகமா போட்டுட்டார். 3வது ஸ்லோகமா இருக்கிறத முதல் ஸ்லோகமா போட்டுட்டார் சுவாமி. அவர் சொல்றாரு சில கோஷங்கள்ல இருக்கு ஓலச்சொடிகள்ல எல்லாம். ஆனால் அரையன் பதயோஜனையை வச்சுட்டு இந்த மாதிரி நான் எழுதுறதோ புண்ணியாசமோ பண்றதோ இருக்கிறதுனால அந்த கிரமத்திலேயே அரையன் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இங்க இருக்கிற கிரமமே அரியனுக்கு வைக்கிறேன். அதனால இது தவறல்ல, ஆச்சாரியால் உத்துண்டதுதான், சுவாமி தோஷம் சொல்லல, ஆனால் அவர் ஒரு மாதிரி எழுதிக்கிறார் அவ்வளவுதான்.
அதனால ஆச்சாரியால் யாருமே உத்தரவுத்தர் வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோஜனா வேணும் தான். நம்ம சம்பிரதாயத்திலே அதுதான், செங்கலையார் கூட நம்ம செய்யக்கூடாது, வடகளையாரும் செங்கலையார் செய்யக்கூடாது, செங்கலையார் வடகளையாரும் செய்யக்கூடாது, யோஜனா பேதமாக வச்சுக்கலாம் அப்படின்றது. அதனால இப்ப பாருங்க, சாட்சைக்கே அத்தியேதோ நபவதி ந குண கஷ்டிதன்யோ விதேய தஸ்மாத் முக்தா விசேஷ்ரவணமிக புனஹ கிம் ந வித்யாம் விபிந்தியாத் மைவம் யத்யப்யனோக்தி நது குண விதையே கல்பதே ஸ்யாஸ்ததாபி வ்யக்த்யை சௌகர்யதஸ்சே வியசன சமசன ஞாயதஸ்வைக்ய சித்தே. இது வந்து சாகைக்கே அத்தியேதோ நம்ம புறப்பட்டு சொல்றோம். சாகா ஏக்கம், ஒரே சாக ஒரே பிரிவு. அதனால அத்தியேதம், அத்தியனம் பண்றவருடைய வேறுபாடுன்றது கிடையாது. இந்த வேதத்தை அவா பண்ணணும், அந்த வேதத்தை அவா பண்ணணும் சொல்ற மாதிரி ஒரே சாகையை ரெண்டு பேர், ஒரே சாக்கைக்கு அத்தியேதம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே சாகி அந்தந்த சாகதான் அத்தியனம் பண்ணுவான். அதனால அத்தியேதம் இல்லை. ஏன்னா வாசதனேகம், அதுல அக்னி ரகசியம், அது பிரகதாரண்யகம், அதுல சாண்டில் வித்யா படிக்கப்பட்டிருக்கு. அதுல இங்க அபிஷேக புனஸ்கரணம் தான் இருக்கு, அபியாசம், அதுதான் படிக்கப்பட்டிருக்கு. அபியாசம் திருப்பி திருப்பி ஒரே வித்தியை ரெண்டு வாடி படிக்கப்பட்டிருக்கு. அதனால வித்யா பேதம் இருக்கும். அத்தியாத்திர பேதம் இருக்கேன் ஒன்னால பேதம் சொல்ல முடியாது. முதல் அறிகிறத்துல சொன்ன மாதிரி, பிற வேதாந்த பத்திரிகாதிகளுக்கு சொன்ன மாதிரி அத்தியேதம் பேதம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே பிரிவு, ரெண்டு பிரிவோ மூணு பிரிவோ கிடையாது, ஒரே பிரிவா இருக்கு. ஒரே பிரிவா இருக்கிறதுனால அத்தியேதம் பேதம் ஒன்னாலும் சொல்ல முடியாது. அதனால இங்க வித்யா பேதம் தான் சொல்லணும். இல்ல இல்ல, ஏதோ ஒரு குணம், ஒரு குணம் அதிகப்படுது, அதுல நாலு குணம் அதிகப்பட்டது, இதுல ஒரு குணம் விசேஷமா அதிகப்படுறது, அந்த குணம் அதிக்கிறதுக்கோசரம் இன்னொரு வாட்டி சொல்லப்பட்டது அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. கஷ்டத்து அந்யா குணா ந விதேயா, என்ன குணவிதார்த்தம் உணவுக்கான சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இதான் அத்தியாசத்தில் பேதம் இங்க இல்ல, அத்தியாசம் தான் இருக்கு, ஒரே குணம்தான், ஒரே குணம்தான் இருக்கு. அதனால வித்யைக்கும் ஒன்னாலும் சொல்ல முடியாது. தஸ்மா அந்த காரணத்தினால முக்த அவிசேஷ சிரவணம், விசேஷ சிரவணம்னாக்கா மாறி மாறி சொல்றது, அவிசேஷ சிரவணம்னாக்கா அத்தியாசம் ஒரே மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது அது பேதகமா இருக்கு. அதாவது பூர்வமீமாம்சகர் சொன்னோம் இல்லையோ, அத்தியாசா கர்ம பேதாக, அந்த மாதிரி அபியாசத்தினால இந்த வித்யா பேதமா இருக்கு. வித்யா பேதம் சித்திக்கிறது வேதகசிய அபிஷேகம். அதனால ஆன்ய பிரியம் சொல்ல முடியாது, வேற எதுக்கும் சொல்ல முடியாது. வித்யா பேதம் தான் இங்க தஸ்மான் இஹே பிரகரணே புனக முக்த அபிஷேக சிரவணம் வித்யா கிம்ன விபிந்தியா, இந்த வித்திய ஏன் பிரிக்காது, வித்யா பேதம் ஏன் சொல்லாது, ஒரே இடத்துல ஒரே சாகையில ரெண்டு வாட்டி பிடிக்கப்பட்டதுனால அபியாசம் இங்க இருக்கு. அந்த அபியாசம்ங்கிற பிரமாணத்தினால இங்க வித்யா பேதம் தான் சொல்லப்படுறது. இங்க வித்யா பேதம் சொல்லப்பட்டதுன்னாக்கா அதை தான் ஏத்துக்கணும். வித்யைக்கும் ஒன்னாலும் சொல்ல முடியாது, வித்யைக்குன்னுட்டு உங்களால சொல்லவே முடியாது. வித்யா பேதம் தான், அதுக்கு இத்தனை சொன்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டாக்கா மைவம் இந்த மாதிரிலாம் ஆக்ஷேபிக்க வேண்டாம். ஏன்னா எப்படி ஆயினும் அஸ்யாக இந்த வித்யா சாண்டில்ய வித்ய, அஸ்யாக சாண்டில்ய வித்யக்கு அனோக்தி, அனோக்தி சொன்னதே திருப்பி சொல்றதுன்றது இருக்குது, வாஸ்தவம் தான் திருப்பி இருக்கு. ஒரு இந்த அக்னிரகசத்திலையும் வாசனேயத்திலையும் இந்த பிரகதாரண்யத்திலும் ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு.
அணுக்தி, அணுவா, அதான் அணுக்தின்னா சொன்னதையே திருப்பி சொல்றது. அபியாசம் உக்தி அணுக்தி அது இருக்கட்டும். அது நது குணவிதையே கல்பது. இன்னொன்று தனியா ஒரு குணத்தை சொல்றதுக்கு இல்லவே இல்லை. நீ சொன்னது சரிதான், அது இல்லை. அப்படி இருந்தாலும் ததாபி, அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி குணங்களை பிரிக்கிற தனியா ஒரு குணம் சொல்லப்படலை. அபியாசம்ன்றது இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட ஏன் இது வந்து நாங்க வந்து வித்யைக்கு சொல்றது தெரியுமோ, ஏன் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வியசன சமசனம். இந்த மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்றதுன்றது வியசன சமசனம், பிரிச்சு சொல்றது. இது வச்சனம் சொல்லுவா, இஷ்டமே விதுஷாம் லோகே சமாசம் வியாசதாரணம். சங்கரகமா சொல்றது, விரிவா சொல்றது, பிரிச்சு சொல்றது. இது எல்லாருக்கும் பிடிக்குமா? வித்வான்களுக்கு அப்படி சொன்னாதான் கிரகிக்க முடியும். சாதாரணமா நான் பாட்டு நான் அதிகமசாரிக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு பொதுவான அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன புரியும்? இப்பாடி என்ன வைக்கிறதே உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு தெரியல. ஏன்னா இது வந்து மீமாம்சா சாஸ்திரம், இது தத்துவம் இல்லை. தத்துவத்துக்கு பேர்ல உபாசன விஷயமான விசாரங்கள், அதுவும் கர்ம மீமாம்சை எடுத்துன்னு வந்து அதை விசாரிக்கப்படுது. அதனால இந்த மாதிரி சிம்பிளா சிங்கர சங்கரகமா நான் ஏதாவது சொல்லிட்டு போனேன்னாக்கா என்ன புரியும்? எவ்வளவு கூட முடியுமோ அடியே இறங்கி வரணும், அப்பதான் புரியும். சாஸ்திரகார சாஸ்திரகாராளுக்கே புரியாத விஷயங்கள். அப்படி இருக்கச்ச நீங்கள் எல்லாம் உபன்யாசம் கேட்குறீங்களோ, ஆசாசியா இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறீங்களோ, அதுல சாமானிய சாஸ்திரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. மீமாம்சையோ நியாயமோ இதெல்லாம் வாசிக்கல. அதனால இது அத்தனையும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இது அத்தனையும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால பாருங்க, வியசன சமசன நியாய நியாயத்தா அப்படிங்கிற வியசன சமசன, வியசனம்னா பிரித்து சொல்றது, சமசனம்னாக்க சேர்த்து சொல்றது, சங்கிரகித்து சொல்றது. இப்படி சொன்னாக்க அதாவது முதல்ல சமசனம் சங்கிரகம், சமாசம் சொல்றோம் பாருங்க காம்பவுண்ட் வேர்டு. என்னத்துக்கு சொல்றது? ரெண்டு பதம் மூணு பதம் ஒன்னா சேர்த்து ஒரே பதமா ஆக்கிறது சமாசம் சொல்றோம். இதான் சங்கிரகம். சமசனம் ஒன்னு சங்கிரகம் அது இங்க இருக்கு. சமசன சமாசமா சங்கரகமா சொல்லப்பட்டத வியசனையின விஸ்தரையின விளக்கி பிரிச்சு பிரிச்சு அழக சொல்றது. விஸ்தரையின கதன நியாயம், இதான் நியாயம். சங்கரகமா சொன்னத விளக்கமா சொல்றது. அந்த நியாயத்தினால இஷ்டம் விதுஷம் லோகி, லோகத்துல அதாவது பண்டித ஆளுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? இஷ்டமா? என்னது? சமாசம் வியாசதாரம். சங்கரகமா சொன்னதை விளக்கமா விவரிச்சு சொல்றதுன்றது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி சொன்னாதான் சுருக்கமா சொன்னாலும் ஒன்றும் புரியாது, சூக்ஷமா ஆயிடும். அத விளக்கமா சொன்னாதான் மண்டையில ஏறும். நமக்கு நமக்கு பொதுவாயா ஞானம்ன்றது நம்மளுக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே நுனிப்புள் மேயர ஞானம்வா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் தொட்டு பார்த்துக்கும், அந்த மாதிரி நமக்கு இது வருது ஞானம். அப்ப என்ன ஆகும்னாக்கா சூக்ஷமான விஷயங்களை சங்கரகமா சொன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால விவரித்து சொல்லணும், விவரித்து சொன்னாதான் நமக்கு மனசுல நல்லா பதியும். அந்த நியாயத்தினால இங்க வந்து ரெண்டு வாடி சொல்லிக்கப்பட்டு சொல்ற பட்சம் இது கூட என்னன்னாக்கா சிஷ்யாளுக்குன்னா நல்ல ஞானம் வரணும், அவளுக்கு விவேகம் வரணும். அதுக்கோசரம்தான் அந்தேவாதிகளுக்குலாம் சிஷ்யாளுக்குலாம் நல்லா புரியணும். அதுக்கோசரம்தான் ஒரே விஷயத்த நாலு வாட்டி அடையன் என்னத்தோ ஐயாவா சுவாமிகிட்ட அபிஷேகம் பண்ணிருக்கேன், என்னத்தோ சுவாமிகிட்ட அபிஷேகம் பண்ணிருக்கேன், நாலு வாங்க வரதாச்சார சுவாமி நம்ம வாசுதேவாச்சாரிய தோப்பினார் திருத்தோப்பினார் அவர்கிட்டையும் கிரந்தங்கள் சேர்த்திருக்க அடையன் வேதாசங்கிரகம் காலட்சேபம் சுவாமி வந்து அப்போ
சொன்னதையே ரெண்டு வாட்டி முன்னாடி சாய்ப்பேன். ஏன் சொல்ல அவன் சொல்லுவேன், அப்பதான் நல்லா மனசுல பதியும், அதுக்கோசரம் தான் சொல்றேன் இதெல்லாம் அப்படின்னு சுவாமி சாய்ப்பேன். அதான் சார், அதனால நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றத விவரிச்சு நல்லா சொன்னாதான் மனசுல நல்லா பதியும். அது கூட சிஷ்யாளுக்கோசரம், சிஷ்யாளுக்கோசரம் இப்ப சாய்க்கிறார், உபநிடத்தை அடக்கா சொல்லிக் கொடுக்குற. நாம எல்லாருமே வேத சொல்ல அர்த்தத்தை சூக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கோசரம். அத நியாயத்தா து ஐக்கிய சித்தே, வித்திய ஐக்கியம் சிந்திச்சு. என்னத்தை சமாசமா சொல்றது சங்கரகமா, என்னத்தை விளக்கமா சொல்றதுன்றதெல்லாம் அடுத்த ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம். இப்ப பொதுவாக என்ன இங்க சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, இந்த விசேஷம் தான் சமாசமா சொன்னதே வந்து விக்கிரத்தெல்லாம், அதாவது விளக்கமா சொல்றது விவரிச்சு, அப்படி சொன்னாதான் இந்த விஷயம் நமக்கு புரியும். அதனால ஒரே சாகையில படிக்கப்பட்டிருக்கா, அத்தியத்திருபேதம் இல்லாவிட்டாலும் சொன்னதையே திருப்பி சொல்ற அபியாசம் இருந்தாலும் இங்க வித்யாபேதம்னு போரப்பற்றி சொன்னதை இங்க மறுக்கிறார், நிராகரிக்கிறார். வித்யா பேதம் இல்லை, வித்யா ஐக்கியம்தான். அப்படியான ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கே அத்தியாசம் அர்த்தம் தான். அது என்ன அப்படின்னு சங்கரகமா சொன்னது விளக்கமா சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி சுவாமி உபநிடத்தானது அப்படி சொன்னது. அந்த உபநிடத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சின்றவர் வியாசர், அவருக்கு வேதாச்சாரியர்னு பேரு. அவர் வேதாச்சாரியர், அவர் சூத்திரம் பண்ணினார், அவர் சூத்திரம் பண்ணினதுக்கு பாஷ்யமிட்டர் சுவாமி பெருமானார். சுவாமி தேசிக்கணும், அவர் வேதாச்சாரியர், இவர் வேதாந்த ஆச்சாரியர், வேதாந்த தேசிகர். அதனால அதுக்கு அற்புதமான சமாதானத்தை சொல்றாரு. சங்கரகமா சொல்லப்பட்டதை இஸ்லாமா சொல்றதுன்றது. அதனால இந்த இடத்துல வித்யா பேதம் கிடையாது, வித்யக்கியம் தான். அதுக்கு மூல காரணம் சங்கரகமா சொல்லப்பட்டதை விளக்கமா சொல்றதுன்றது. அதனால இங்க அத்தியாசத்துவமான வரவே வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்கோ, நபதி கஷ்டிதன்யோ விதேய தஸ்மாத் உக்தா விசேஷ சிரவணமிக புனஹ கிம் ந வித்யாம் விபிந்தியாத் மைவம் யத்யப்யனுக்தி நது குண விதயே கல்பதே சாஸ்ததாபி வியக்தியை சௌகரியத்தஸ்ச வியசன சமசன ஞாயத்தஸ்ச்சைக்கிய சித்தே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.